இப்போ வந்து வாய்ப்பாட்டு கத்துக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கற்றுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு நீங்கள் வாய்ப்பாட்டு கற்றுக்கிட்டது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எதனாலன்னா எங்களுக்கு அந்த பாவம் நல்லா புரியும், அந்த சாகித்யத்தோட வாசிக்கிறது நமக்கு நல்லா வரும். நிறைய பாடிக்கிட்டே இருந்தா ராகபாவம் ராகம்னு நல்லா வரும். தெரிஞ்சுக்கிட்டு வாசிக்கிறது வேற, தெரியாம வாசிக்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அந்த வாக்கல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த பாவம் அந்த கீர்த்தனத்துல சாகித்யம் எப்படி இருக்கு அது நம்ம மனசுல அப்படியே எங்க அர்த்தம் கொடுக்கலாம் எங்க கொடுக்க கூடாது அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நீங்க ஒரு ரெக்கார்டிங் கேக்குறீங்கன்னா முதல்ல அதை வந்து வாய்ப்பாட்டுல ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா இல்ல முதல்ல மாண்டலின்லயே ரீப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? முதல்ல வாய்ப்பாட்டு தான். ஓகே. இப்போ இந்த மாண்டலின்ங்கிறது வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, வெளிநாட்டுல அதுக்கு ஸ்ட்ரிங்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கும் நம்ம இந்தியன், நீங்க வாசிக்கிற இந்தியன் மாண்டலின்க்கும், ஏன்னா நம்மளோட இசையில நம்மளுக்கு கமக்கம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்ஸோட அரேஞ்ச்மெண்ட் என்ன டிஃபரன்ஸ்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கு ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் டபுளாக இருக்கும், 8 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், இதுக்கு 5 ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கும். வெஸ்டர்ன் மாண்டலினா ஹாலோ மாண்டலின் தான் யூஸ் பண்ணுவாங்க நிறையா. இது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் நம்ம கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம நிறைய கமக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுக்கும்போது நல்லா அழுத்து வாசிக்கணும், அப்போ விரலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அப்புறம் இந்த ராகத்துக்கு நம்ம ப்ளக் பண்ணும்போது ஸ்டாப் ஆகிடும் அந்த சவுண்ட் உடனே, அது நம்ம தெரியாமல் அழுத்து வாசிக்கிட்டே இருக்கணும் அந்த ராகம் கரெக்டாக வரணும்னா, அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய அவார்ட்ஸ் நிறைய பாராட்டுகள் கிடச்சிருக்கு, ஆனால் ஒரு ரொம்ப மெமரபிள் கான்சர்ட், இந்த கச்சேரி நம்ம ரொம்ப நல்லா வாசிச்சிருக்கோம், ஆர் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஆழ்ந்து பதிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? நிறைய கச்சேரியை வாசிச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் உடுமலைப்பேட்டையில் ஒரு கோயில் கச்சேரிக்கு போயிருந்தோம், அங்கே வாசித்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, காற்று விட வேகமானது மனசு, மனசு விட வேகமாக மூவ் ஆகிறது அவங்களோட விரலன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாததாக இருக்குது. அது தவிர்த்து நீங்கள் சிங்கப்பூர்லலாம் கூட போய் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? அங்கே எங்கெல்லாம் வாசிங்க? அங்கே முதல்ல வாட்டி போகும்போது ஞானமுனீஸ்வர் டெம்பிளில் அங்கே கும்பாபிஷேகத்துக்கு வாசிச்சிருக்கோம். அப்புறம் ஸ்ரீனிவாச பெருமாள் டெம்பிளில் வாசிச்சிருக்கோம். ஓகே. இந்த வந்து நீங்களே சொன்னீங்க அந்த ஸ்பீட் அப்படின்ட்டு, அது வந்து நீங்கள் ஒரு கான்ஷியஸாக நம்ம அந்த ஸ்பீடில் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை அது இயற்கையாக வந்துச்சா? அது அதனோட கீர்த்தனோட ஸ்டைல் பொறுத்து இருக்கும். சில கீர்த்தனை ஸ்லோவாக டெம்போவாக இருக்கும், அது வேற கொஞ்சம் ஃபாஸ்ட் கீர்த்தனைனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாசிக்கணும். அது கூட இழுத்து வாசிச்சா அது வேற மாதிரி ஆகிடும். ஓகே. அதனால அந்த ப்ராக்டிஸில் தான் நமக்கு அது